ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, வெஜிடபிள் குருமா வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறமா பச்சை பட்டாணி, இதை தான் எடுத்துருக்கிறேன். இதெல்லாமே நான் வந்து இந்த சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் நறுக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மண்பானை தான் எடுத்துருக்கிறேன். அந்த சட்டி வந்து சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடித்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிரிஞ்சி இலைக்கு பதிலாக இந்த ரம்பா இலை வந்து போட்டிருக்கிறேன். அது வந்து ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை, எல்லாமே நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய பல்லாரி, அந்த பல்லாரி வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் வந்து எல்லாமே நல்லா படும்படியாக நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு பண்ணுறது மாதிரி ரொம்ப சாஃப்டாகி வரணும்னு கிடையாது, ஓரளவு அது வந்து வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து குக் பண்ண தான் போகிறோம். அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். தட்டி ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். போகிறது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுருக்கணும். கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற எல்லா காயும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது காய்கறி வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. குழந்தைங்க கூட எல்லா காயுமே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லா காயும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்ட அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து நாம் வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த உப்பு வந்து எல்லாத்துலேயும் படும்படியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட அப்புறமா இந்த காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். கலந்த அப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் மூடி போட்டு அதை வந்து வேக விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு 6-5 தேங்காய் பீசஸும் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் தான். அது வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பாருங்கள், காய் வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்திருக்கு. இப்போ அது வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். காய் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், அப்புறமா கொத்தமல்லி தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் பச்சை மிளகாய் அதுதான், அதை வந்து நாம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்த அப்புறமா நாம் வந்து இதுக்கு தேவையான உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து காரம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டனா நீங்கள் வந்து வத்தல் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நாம் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நாம் வந்து குக் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண அப்புறமா ரொம்பவும் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. ஆனால் இந்த குருமாக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை நல்லா குக்காகி வரணும். இந்த டைமில் வந்து நான் வந்து இடியாப்பத்துக்காக சட்டியில் வந்து இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தா குழம்பு இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த கலரில் தான் இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து நாம் வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி வந்து நாம் வந்து இறக்கிக்கலாம். இறக்குன அப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவினோன்னா அதோடய வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல கலர். அந்த கலர் வந்து நல்ல அட்ராக்டிவ் கலராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you friends, thank you for watching.